வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா பேசுறேன். தைராய்டு வடை எல்லாரும் கேட்டுட்டே இருந்தீங்க, உலகத்திலேயே ரொம்ப டேஸ்டியான வடை. அந்த வடை சாப்பிடுமோ நீங்க எல்லாரும் நிச்சயமா என்ன நினைச்சுக்குவீங்க. அண்ட் அது வந்துட்டு கொத்தமல்லி வதை, தனியா சொன்ன கொரியண்டர் சீட்ஸ், அது வந்து ரெகுலராக எடுத்துக்கும் போது உடம்புல இருக்கிற ஹார்மோன்ஸ் எல்லாம் ரெகுலேட் பண்ணும். ஸ்பெசிஃபிக்காக தைராய்டு அண்ட் பெண்களுக்கான ஹார்மோன்ஸ், அந்த மாதவிடாய் ஒழுங்காக ஆகலை, இரெகுலர் பீரியட்ஸ், கருமுட்டை நீர்க்கட்டி, ஹார்மோன் இஷ்யூஸ், அந்த FSH, LH, ப்ரொலாக்டின் இதெல்லாம் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை AMH பிரச்சனை இருக்குது, எதுவாக இருந்தாலும் இது வந்து அவ்வளோ அழகாக சரி பண்ணிடும் எந்த ஹார்மோன் ட்ரீட்மெண்ட் இல்லாமல். இது இவ்வளோ மருத்துவ பயன்னு தெரியாமே குழந்தையிலேருந்து எங்களுக்கு ரெகுலராக எங்கள் ஆயா கொடுத்துட்டு வந்திருக்காங்க. எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸ், எல்லாருமே இந்த நார்த்தாக்கா டிஸ்ட்ரிக்டில் இந்த வடை ரொம்ப சாப்பிடுவாங்க. என்ன இந்த வடைக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் கொஞ்சம் பக்கத்தில் காமிடும். இது வந்துட்டு நம்ம சாம்பாருக்கு போடுவோம்ல துவரம்பருப்பு, அந்த துவரம்பருப்பை 1.5 டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பச்சை அரிசியை வந்துட்டு 1/4 டம்ளர் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு வரமிளகாய், இது இருக்க 10 வரமிளகாய் எடுத்துக்கணும். அப்புறம் வெள்ளைப்பூண்டு ஒரு ஃபுல் பல், இது உரிச்சு வச்சுருக்காங்க உங்களுக்காண்டி, அண்ட் இஞ்சி. அப்புறமா ரொம்ப முக்கியம், ஒரு கை ஃபுல்லாக 1/2 கை இந்த தனியா எடுத்துக்கணும், கொத்தமல்லி வெதை. இதெல்லாம் எடுத்து ஒன்றா போட்டு அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி பேஸ்ட்டாக வரும். இந்த பேஸ்ட்டில் வந்துட்டு சின்ன வெங்காயம் நிறைய கட் பண்ணி போட்டு, கொத்தமல்லி அப்புறம் கருவேப்பிலெலாம் கட் பண்ணி போட்டு நீங்கள் எண்ணெயில் பொறிச்சு எடுத்தீங்கன்னா உலகத்துலேயே டேஸ்டியான இந்த தைராய்டு வடை கிடைக்கும். நான் இப்போ தான் இது பேர் தைராய்டு வச்சுருக்கேன். எங்கள் ஊரில் இது பேர் அரிசி பருப்பு வடை. வீக்லி வீக்லி செஞ்சு கொடுத்துருவாங்க குழந்தையிலேருந்து, ஒரு வயசுக்கு அப்புறம் இருந்து ரெகுலராக நீங்கள் இந்த வடை குழந்தைங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா 99% தைராய்டு பிரச்சனை, இந்த ஹார்மோன் பிரச்சனை, அப்புறம் இந்த கருமுட்டை பிரச்சனை, அப்புறம் ஹார்மோன் இரெகுலாரிட்டினால பெண்களுக்கு வர பிரச்சனை, அப்புறம் சொட்டு சொட்டாக ஸ்பாட்டிங்னு சொல்லுவாங்க, ப்ளீடிங் வந்து ரொம்ப நாளைக்கு ட்ரேஸாக இருக்குது, ஃப்ளோ ப்ராப்பராக இல்லைனாலும் இது அந்த ஸ்பாட்டிங்கை குறைச்சிரும், அப்புறம் ஃப்ளோ இல்லாதவங்களுக்கு வர வச்சிரும், ஓவர் ப்ளீடிங் போயிட்டுருக்கவங்களுக்கு கூட நான் இந்த கொரியண்டர் சீட்ஸ் சொன்னேன்ல, 1 டம்ளர் தண்ணிக்கு 2 ஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சு அது 1/4 டம்ளர் வந்தோடனே வடிகட்டி குடிச்சிங்கன்னா இந்த இது வந்துட்டு கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு அந்த ஃப்ளோ ரெகுலர் ஆயிரும், அதிகமாக போகிறவங்களுக்கு ஸ்டாப் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் இந்த வடை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நீங்கள் எப்படி டோசேஜ் எடுக்கணும், எவ்வளோ அளவு எடுக்கணும், எவ்வளோ நாள் எடுக்கணும், அந்த மாதிரி பிரச்சனையே இல்லை. வாரம் ஒரு முறை இந்த வடை, இல்லை வீக்லி ட்வைஸ் இந்த வடை ரெகுலராக சாப்பிட்டுட்டு இருக்காங்க குழந்தையிலேருந்தேன்னா அவங்களுக்கு 99% எந்த ஒரு ஹார்மோன் குறைபாடுகளும் இல்லை, எல்லா உறுப்புகளும் ஒழுங்காக இயங்க வைக்கும். இந்த வடையை நான் எங்கள் பாட்டிக்கு டெடிக்கேட் பண்ணுறேன், ஷீ இஸ் நோ மோர் இன் திஸ் வேர்ல்ட். ஆனால் உலகத்தையே நான் ரொம்ப லவ் பண்ணி ரொம்ப நேசிக்கிறது வந்துட்டு என்னுடைய ஆயா தான், ரஞ்சிதம்மாள். நான் அவங்கள ரொம்ப ரொம்ப நேசிக்கிறேன். எங்கள் அப்பாவோட அம்மா பேர் கூட நவநீதம்மாள் தான், ரெண்டு பேரையும் தான் லவ் பண்ணுறேன். பட் எங்கள் அம்மாவோட அம்மா வந்துட்டு கொஞ்சம் ஸ்பெஷல். நான் அவங்கள இந்த உலகத்தில் ரொம்ப 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 நேசிக்கிற ஒரு ஆள், அவங்கள நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஆயா இது வந்துட்டு நீங்கள் செஞ்சு கொடுத்து சாப்பிட்டு இன்னைக்கு நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கோம், படிக்கல ஸ்கூல் போல பெருசாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு எள்ளெண்ணெயில் தான் வடை சுட்டு தருவாங்க, அது வந்து அந்த எண்ணெய்லாம் பொங்கி நுரநொடியே அவரது பார்க்க அறிவிப்பேன், சாப்பிடவே மாட்டேன்னு அடம்பிடிப்பேன். பட் அவ்வளோ ஹெல்த்தியான ஃபுட் நான் ஒரு தடவை எங்கள் ஆயா எனக்கு சின்ன வயசுல கொடுத்த டயட் சொல்கிறேன், எல்லாரும் எப்படி இவ்வளோ ஹெல்த்தியாக இருக்க, எப்படி உனக்கு இந்த ஸ்டாமினா இருக்குன்னு கேட்பாங்க. எங்கள் ஆயா கொடுத்த டயட் பிளான், அந்த ஷெடியூல் நீங்கள் கேட்டிங்கனாவே நிச்சயமாக நீங்கள் இல்லாமல் எங்கள் ஆயாவை ரொம்ப லவ் பண்ணுவீங்க. எல்லாரோட ஆயாவும் இதே மாதிரி தான், எனக்கு தெரிஞ்சு பேரன் பேத்திகளுக்கு இவ்வளோ அஃபெக்ஷனாக இவ்வளோ பாசமாக தான் இருப்பாங்க. பட் எங்கள் ஆயாவுக்கு இந்த உமா கொடுத்துக்கிறேன், நன்றி, லவ் யூ ஆல்.